திமுக தலைவராக மீண்டும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் மு க ஸ்டாலின். கட்சியின் தேர்தல் ஆணையர் ஆற்காடு வீராசாமி அறிவித்தார். தலைவர் பொறுப்புக்கு தலைவர் மு ஸ்டாலின் அவர்களை தவிர போட்டி ஏதும் இல்லாதால் மு க ஸ்டாலின் அவர்களை கழகத்தில் இரண்டாவது முறையாக ஒருமனதாக தலைவராக தேர்ந்தெடுப்பதாக அறிவிக்கிறேன். திமுக பொதுச் செயலாளராக துரைமுருகன் தேர்வு செய்யப்பட்டார். கட்சியின் பொருளாளராக டி ஆர் பாலு தேர்வானார். திமுக துணை பொதுச் செயலாளராக கனிமொழி நியமனம். ஐ பெரியசாமி, பொன்முடி, ஆர் ராசா, அந்தியூர் செல்வராஜையும் துணை பொதுச் செயலாளர்களாக அறிவித்தார் மு க ஸ்டாலின். ராமேஸ்வரத்தில் 7.5 சென்டிமீட்டர் அளவு மழை கொட்டியதால் ராமநாத சுவாமி கோவிலுக்குள் மழைநீர் புகுந்தது. மழைநீரை வெளியேற்றும் பணியில் கோவில் ஊழியர்கள் தீவிரம். புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட் கட்டாயம். தலைக்கவசம் அணியாவிட்டால் 1000 ரூபாய் அபராதம். வாலாஜாபேட்டையில் பாத்திரத்தில் குழந்தையின் தலை சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு. பாத்திரத்தை வெட்டி எடுத்து குழந்தை மீட்பு. திருச்செங்கோடு அருகே ஜாக்கிகளை வைத்து 4 அடி உயர்த்தப்பட்ட வீடு. சாலை மட்டும் உயரமானதை அடுத்து வீட்டின் உரிமையாளர் நடவடிக்கை. மயிலாப்பூர் சந்தையில் காய்கறி வாங்கிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காய்கறி வாங்கிய வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். கனமழை காரணமாக உத்தரகாண்ட் மாநிலம் சாம்பவாட் பகுதியில் நிலச்சரிவு. சாலையின் இருபுறத்திலும் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். பழங்குடியின மக்களுடன் சேர்ந்து நடனமாடிய மம்தா பானர்ஜி. கொல்கத்தாவில் நடைபெற்ற துர்கா பூஜையில் ருசிகரம். டெல்லியில் 2வது நாளாக கனமழை. பல்வேறு இடங்களில் போக்குவரத்து பாதிப்பு. காங்கிரஸ் தலைவரான பின் யாரும் தன்னை இயக்க முடியாது. மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திட்டவட்டம். வைஷ்ணவி தேவிக்கு தயாரான 10,000 அடி நீளத்தில் உருவான மலர் தோரணம். மத்திய பிரதேசத்தில் இருந்து பிரம்மாண்ட ஊர்வலம். கேரளாவில் சாம்பியன்ஸ் லீக் படகு போட்டி. இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த படகுகளை கண்டு பார்வையாளர்கள் பிரமிப்பு. இரண்டாயிரத்தி 2023 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டுப் போட்டிகள் கோவாவில் நடைபெறும். இந்திய ஒலிம்பிக் சங்கம் அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.